उदत्य नामाववृधे सबालो मूढस्तु दृष्टम् न ददर्श किञ्चित् श्रुतम् न शुश्राव जगादनैव पृष्टो न च स्नानजपादिचक्रे उदत्य नामाववृधे सबालोः மூட ஸ்துதிருஷ்டம் நததர்ஷ கெஞ்சே ஸ்ருதம் ந சுஸ்ராவ ஜகாத நைவ ப்ரிஷ்டோ நஜ ஜபாதி சக்ரே தியாகமெல்லாம் நல்லபடியா பூர்த்தியாச்சு அவரவர்கள் அவரவர்கள் இடத்துக்கு போனார்கள் நாளாவட்டத்தில் அந்த தே அவளுடைய மனைவியானவள் கர்ப்பவதியானால் ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது ஒரு பக்கம் சந்தோஷம் ஆண் குழந்தை பிறந்ததுன்னு அப்ப மறுபக்கமே துக்கம் ரெண்டும் கலந்து கலந்துதான் வாழ்க்கை அதனால மறுபக்கம் துக்கமும் இருக்கு என்னன்னாக்கா இந்த மகர்ஷி வாயிலேந்து சொன்ன அத்தனை வார்த்தைகளும் அவருக்கு காதல ரீங்காரமிட்டு ஓடிண்டே இருக்கு என்னைக்கோ சொன்ன அந்த ஒரு வார்த்தை மனசு அப்படியே தொலைக்கிறது அப்ப இப்படி சொல்லியிருக்காரே ஆண் குழந்தை அவர் சொன்ன மாதிரியே ஆண் குழந்தை பிறந்திருக்கு இது எப்படி இருக்குமோன்னு கவலை அந்த நிமிஷத்துல இருந்து ஒரு புத்திரன் கிடைச்ச சௌபாகிய சந்தோஷத்தை முடியாமல் இந்த இது அவரை தடுக்கிறது அனுபவிக்கூடப்பட்டு இருக்கார் நாலாவட்டத்தில் ஆரம்ப காலகட்டத்திலே இவருக்கு தெரிஞ்சு கொடுத்து யாரே மேறெடுத்து சரியா பாக்கிறது இல்ல எந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல பாக்காம எங்கேயோ பாக்குறது அது சத்தம் காதில் அதுக்கு கேட்கறதா இல்லையா தெரியல இவா எல்லாம் இந்த பொம்மையெல்லாம் கொண்டு வந்து சத்தம் போட்டு எல்லாம் பண்ணி பாக்குறா அது கண்டுக்கவே இல்லை யசோ அதுக்கு காது கேட்கல போல் இருக்குன்னு நினைச்சுக்கிறா ஒரு அழற சப்தம் கூட வெளியில வரலை சூமையும் போல இருக்கே அப்படிங்கிறா ஒண்ணும் புரிஞ்சுக்கிறது இல்லை இப்படியே வளர்ந்தது கொஞ்ச நாளைக்கு வளர்ந்தான் கொஞ்சம் எழுந்து நடந்து எல்லாம் பண்ண வேண்டிய காலத்துல அந்தந்த ஏஜ்ல விளையாட்டுக்களை பண்ணினா தானே நன்னா இருக்கு இது எதுவுமே இல்லை போட்டா போட்ட இடத்துல அப்படியே கடந்துட்டு இருக்கே தவிர பசின்னு கொழி அழக்கூட அந்த குழந்தைக்கு தெரியலை இவாளாக எதையாவது அதனுடைய வாயில கொண்டு போய் வைப்பா அது பாதி தின்னும் பாதி துப்பும் அப்படியே உடம்பெல்லாம் எறும்பு வரும் எதையும் வாங்கிக்கிறது இல்லை எதையும் பார்க்கறதில்லை ஒரு உள்ள உயிர் மற்ற இருக்கு ஆனா எடஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஒரு மூடனான முட்டாளான குழந்தையாக அவன் குழந்தை பிறக்கிறான் அவனுக்கு உதத்தியன்னு பெயர் வைக்கிறான் உதத்தியன்கிற குழந்தை கொஞ்சம் கூட வளர்ந்தானா ஒரு மூணு வயசு நாலு வயசு எல்லாம் இருந்த குழந்தை காலா காலத்துல குளிக்கணும் நேரா நேரத்துக்கு சாப்பிடணும் தூங்க வேண்டிய நேரத்துல தூங்கணும் அதாவது அந்தந்த நேரத்துல பண்ணினா தானே நன்னா இருக்கு ஒரு நார்மல் சைல்டா இருக்கும் இது வந்து ஒரு அப்நார்மல் சைல்டுங்கறத அவளுக்கு எடுத்த எடுத்துலயே தெரிஞ்சு போயிடுத்து ரெண்டு பேருக்கும் ரொம்பவும் துக்கம் இப்படி ஆயிடுத்தேன் இப்படி ஆயிடுத்தேன்னு ஆனா ஒரு லேஷா அத்தனை கஷ்டத்துக்கு நடுவிலேயும் ஒரு சின்ன ஆறுதல் என்னன்னா அதே மகான்லிருந்து இவன் நல்லவனாக ஆயிடுவான்த்வத்தாக ஆயிடுவான் உலகப் பிரசித்தி பெற்றவனாக ஆயிடுவான் சொல்லியிருக்காரே அதாவது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாம் அதை பார்ப்போமோ இல்லையோ அது நடக்கட்டும் அப்படின்னு துக்கம் சுகம் ரெண்டும் மாத்தி 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 அனுபவிச்சுண்டு காலம் இருக்கு இந்த குழந்தை சற்றே வளர்ந்த போது அவனை யாரும் சீண்டறதில்லை ஏன்னா இப்படி இருக்க இருக்கக்கூடவன் யாரு கண்ணுவா அவங்க பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை அவன் நம்மளை கண்டுக்க மாட்டான் அவன் இந்த உலகத்துல இருக்கானா வேற என்ன உலகத்துல இருக்கான் மனசுல என்ன சிந்தனை ஓடுறது ஒண்ணுமே தெரியாத ஒருத்தங்கிட்ட யாரும் பழகறதில்லை அவன் யாருக்கும் வேண்டாதவனாக எல்லோராலும் வெறு ஒதுக்கப்பட்ட ஒரு குழந்தையாக கொஞ்ச நாள் வளர்றான் அவனுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டம் இருக்கு ஆனா சொல்ல தெரியல அது கஷ்டம் மன கஷ்டம் கூட அவன் தெரிஞ்சுக்க தெரியல அப்படி ஒரு ஜென்மாவாக போயிட்டான் அந்த உதச்சியன் இப்படி வளர்ந்துட்டு வரான் எல்லாரும் அவனை ஹிம்சை பண்ண ஆரம்பிக்கிறா வேலை வாங்குறது சாப்பாடு கொடுக்கறது இல்ல அப்பா அம்மா காலம் இருக்கிற வரைக்கும் அவ பாத்துப்பா அதுக்கப்புறம் பந்துக்கள் அது மாதிரி பாத்துப்பாளா அவனுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் அபகரணம் பண்ணம்தானே பாருப்பா அதனால அந்த கொடுமை எல்லாம் தாங்க முடியாமல் கால் போன போக்குல ஒரு நாளைக்கு வீட்டை விட்டு வெளியில கிளம்பி வந்துடுறது அந்த குழந்தை எங்க போறோம் யாரு நமக்கு உதவி பண்ணுவா நாம வெளியில போறோம்ங்கிறது கூட தெரியாமல் காலு எதேச்சையாக நடந்தது சரீரம் கூடவே நடந்ததுடன் சமவாப்தோ ஜலே பிரபிபம் இப்படி நடந்து 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 எங்கெங்கயோ கால் போற போக்குல போனான் யாராவது ஏதாவது கொடுத்தா வாங்கி சாப்பிடுவான் அது கூட பாதி சாப்பிடுவான் தூர போட்டு விடுவான் இத்தனை வன்ய மிருகங்கள்லாம் இருக்கு நம்மளை ஹிம்சை பண்ணுங்கிற எண்ணம் கூட இல்லாமல் கால் போன போக்குல அந்த குழந்தை நடந்து 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 போயிட்டே இருந்தான் இங்கே ஒரு சின்ன திருப்பு முனை அதாவது அம்பாள் அனுகிரகம் அவனுக்கு கிடைக்கும் அவன் நல்லவனாக ஆகி ஆகிவிடுவான் அந்த அந்த பிராமணனுடைய வேதவித்தினுடைய வாக்கிலிருந்து வந்த வார்த்தை பலிதமாக வேண்டாமா அம்பாள் அந்த குழந்தைக்கு உறுதுணையாக பின்னாடியே அவளுடைய அனுகிரகம் இருக்கு என்பதனாலேயே அந்த குழந்தை எங்கேயோ கண்டடத்துக்கும் நடந்து போகாமல் நமக்கு நம்மளுடைய சுச்சுவேஷன் வந்து அனுகூலமாக இல்லை குருவினுடைய அனுகிரகமும் கடவுள் அனுகிரகமும் இல்லைன்னா எங்கேயோ ஒரு கல்லு குடிக்கிறவர்கள கூட்டத்திலேயோ கொலக கொலை பண்றவா கூட்டத்திலேயோ எங்கேயோ மிருகங்களை எல்லாம் வெட்டி கொன்னு சாப்பிடக்கூடிய கூட்டத்திலேயோ அங்கையெல்லாம் போய் மாட்டிக்காமல் இந்த குழந்தை கால் போன போக்குல நடந்தவன் நேர காசியில் இருக்கக்கூடிய கங்கா நதி சமீபத்துக்கு வந்து சேர்ந்தான் இதுதானே திருப்பு முனை குரு அருள் இருந்ததுனால தானே அன்னைக்கு அந்த குருவாத நல்லதையும் கூட சொன்னதுனால அவர் சொன்ன முதல் பங்கு பலிச்சு விட்டது இப்ப ரெண்டாவது பங்கு அடுத்த பங்கான இவன் நன்னா வருவான் அந்த சுப வார்த்தையும் பலிக்க ஆரம்பிச்சு விட்டதுன்னு அர்த்தம் இல்லைன்னா எப்படி கங்கை கரைக்கு ஒரு குழந்தை வர முடியும் ஒன்னும் தெரியாத ஒரு குழந்தை தன்னையும் அறியாம அவனுக்கு அது கங்கைன்னு தெரியாது இது காசி விஸ்வநாதர் இது அன்னபூர்ணேஸ்வரி இது பைரவர் எதுவுமே தெரியாது இது புண்ணிய நதி எல்லாரும் இங்க வந்து ஸ்நானம் பண்ணுவா ஒன்னும் தெரியாது ஆனா வந்தா கால் போன போக்குல வந்தான் எதுக்காக வந்திருக்கோம் இங்க என்ன பண்ண போறோம் என்ன பர்பஸ் ஒன்னும் தெரியாது வந்தான் கொஞ்ச நாள் எல்லாரும் அந்த கங்கையில ஸ்நானம் பண்றா பார்த்தான் சரி நாமளும் அப்படி என்ன அதனுடைய புனிதத்தன்மை தெரியாமையே அந்த கங்கையில தனந்தனம் முங்கி எழுந்திருந்தான் எல்லாரும் தனமும் காத்தால் இருக்கா சாயந்தரம் இருக்கா ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா நாமளும் பண்ணுவோமே என்னப்போ அப்படின்னு நினைச்சுண்டு அந்த கங்கையினுடைய மகாத்மியத்தை தெரியாமலேயே அந்த கங்கா ஜலத்தையே பசிக்கிற அன்னைக்கெல்லாம் யாரும் எதுவும் கொடுக்கலன்னு அந்த கங்கா ஜலத்தை குடிச்சு பசியாத்திப்பான் அந்த கங்கையிலே தினமும் மொங்குவான் இப்படி நித்தியப்படி கங்கா ஸ்நானம் ஜல பானம் பண்ணி 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 அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தன்மைகள் எல்லாம் பழைய தன்மைகள் எல்லாம் அவனுக்கு மறக்க கொடுத்து அவனுக்கு புதுஷாக ஒரு எண்ணங்கள் மனசுக்குள்ள அதுவரையிலும் ஒன்னும் தெரியாம இருந்த குழந்தைக்கு மனசுக்குள்ள தன்னையும் அறியாமல் சில விகாரங்கள் சில அஹ் உள் உணர்வுகள் தூண்டி விடப்படுகின்றன ஒன்னும் தெரியாதவனுக்கு கூட இதுதான் கங்காஜலத்தினுடைய அஜாமிலன் நாராயண நாமம் பகவன் சொல்லி தெரிஞ்சின்னு அவன் நாராயணான்னு கூப்பிடல மகனான காலத்துல குழந்தையான நாராயணன் பேருள்ள மகனை கூப்பிட்டான் ஆனா நாராயணாங்கிற வார்த்தை அவன் நாக்குல வந்ததுனால பகவன் நாமான்னு தெரிஞ்சுண்டு சொல்லாட்டாலும் சாதாரணமாக சும்மா வெறுமனே கோசரம் நாராயணான்னு சொன்னத்துக்காகவே வைகுண்டவாசி அங்கிருந்து அந்த விஷ்ணு தூதர்கள் அனுப்பலையா அவனுக்கு மோக்ச சாம்ராஜ்யத்தை கொடுக்கலையா அந்த நாமா பண்ணின மகிமை இங்கே கங்கா ஜலமும் கங்கா தீர்த்தம் கங்கா ஸ்நானம் கங்கா ஜல பானம் அதனுடைய புண்ணியம் அது மட்டும் இல்லை அடுத்தபடியாக என்னாச்சுன்னா அங்க அங்கங்கயா அங்கங்கயா நிறைய ஹோமங்கள் நடக்கிறது யாகங்கள் நடக்கிறது நிறைய மகர்ஷிகள் எல்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்காங்க அங்க எல்லாம் அப்படி நடக்க ஆரம்பிச்சான் அவன் கால் இப்படி நல்ல வழி

என்னமோ ஒன்னு ரெண்டு அவன் மனசுக்குள்ள தச்ச வார்த்தைகளை தன்னறியாமல் இப்படி சொல்லுவான் அது வரைக்கும் பேச்சுன்னா என்னன்னு தெரியாத குழந்தை தன்னறியாமல் ஒன்னு ரெண்டு வார்த்தைகள் வாயில வர்றது அப்போ சிரவணமாச்சு கீர்த்தனமாச்சு ஸ்மரணமாச்சு எல்லாரும் பண்றதெல்லாம் அப்படி பார்த்துட்டு இருக்கான் மனசுல அதே தானே இருக்கு நாளைக்கு ஸ்நானம் பண்ண போனோம் நாளைக்கு பூர்த்தின்னு வரணும் நாளைக்கு அந்த மகர்ஷி அவருக்கு ஏதாவது தேவையானா அங்க போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும் இப்படி மனசுக்குள்ள சதாசர்வ காலமும் சத் சச்சிந்தனை ஆத்மாக்கள் சத்சங்கம் செய்யக்கூடிய அந்த மேன்மை அந்த குழந்தைக்கு கிடைக்கப்பெற்றது அப்படியே அவன் வாழ்ந்து வந்தின்றிருக்கான் கிரமே சத் நா சத்ய நான் கிருபயா சமூடோபி உன்மீலிதாந்தர் நோபூவ சதா சர்வ காலமும் ஒரே ஒரு சிந்தனை உள்ள ஓடின்னு இருக்கு சத்தியம் பரம் தீமகின் எல்லாம் அவ சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் நாக்குல அவ உச்சரிக்கிற சப்தங்கள் எல்லாம் காதுல வந்ததுனால சத்தியம்னு ஒரு வார்த்தை அவன் மனசுக்குள்ள பறிஞ்சு கொடுத்து சத்தியம் அவன் மனசுக்குள்ள தோண ஆரம்பிச்சு கொடுத்து நம்ம பேசுறதா இருந்தால் சத்தியத்தை தவிர உண்மையை தவிர வேற எதையும் பேசக்கூடாது வாயை திறந்தோ மன உண்மை மட்டும்தான் பேசப்படும் அவனுக்கு சத்தியம் எது அசத்தியம் எது எது நல்லது எது கட்டது கூட தெரியாது அந்த அளவுக்கு அவன் முட்டாளாக இருக்கான் ஆனாலும் சத்தியத்தை மட்டும்தான் சொல்லணும்னு மனசில் அவன் திருடமாக வச்சின்றான் அதை வந்து மற்றவா எல்லாரும் அவனுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சாந்தமான முகம் அந்த அவனுடைய தேஜஸ்ஸு அதெல்லாம் பார்த்து எல்லாரும் அவனை உதத்தியங்கிற பெயரே எல்லாருக்கும் மறந்து படுத்து எல்லாரும் அவனை சத்தியவிரதன் சத்தியவிரதன்னு கூப்பிட ஆரம்பிச்சு விட்டான் அப்படி சத்தியத்துக்காகவே வாழ்ந்தவன் என்கிறதுனால அந்த உதச்சியன் என்கின்றவன் அப்படியே ஒரு அப்படியே ஒரு அவனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு சத்தியவிரதனாக இருக்கான் ஒரு நாளைக்கு இப்படி நினைச்சுக்கிறான்